இப்போ உங்களை விட புதிதாகவும் அறிமுகம் இல்லாதவர்களும் வாங்கின வாக்கை விட நீங்கள் உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக வளர்ந்துருக்கு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக சொல்லணும்னா எனக்கெல்லாம் அரசியலில் வரணும் அப்படிங்கிற ஒரு துளி கூட நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஒரு வீட்டில் இருந்தவங்களே எழுத்து இன்றைக்கி சாலையில் விட்டுருக்கீங்க, தெருவில் விட்டுருக்கீங்க. அதை தவிர இந்த அரசு வேறு என்ன செஞ்சுருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியிலும் பூர்வகுடி மக்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியிலும் பூர்வகுடி மக்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. குடும்பத்தை விட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம் ஒரு அரசியல் தளத்தில் வந்து நிற்கிறது கொஞ்சம் கடினம் தான். இனி வரும் தேர்தலில் வாக்கு குறையும் அப்படின்னா இந்த தேர்தலே எங்களுக்கு குறைஞ்சிருந்துருக்கணும். அவர்களுக்கென்று ஒரு வட்டமாக போட்டு கொண்டிருக்கிறாங்களே தவிர அந்த பல வட்டங்கள் ஒரு வட்டமாக மாறலை. மீன்வளத்துறை தான் பேர், மீனவர் நலத்துறை எல்லாம் கிடையாது. சந்தித்த தேர்தலே ஒரு தேர்தலில் ரெண்டு முறை ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில் நான் பார்த்ததே இல்லை. கடல் முழுக்க கடலாளிக்கே மீனவர்களுக்கே சொந்தன்ற நிலை மாறி இன்னைக்கு நான் காசு கொடுத்து தான் கடலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு வேலைக்கு போனால் காவல்துறையில் போய் என் மீது எந்த வழக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு NOC வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் வேலை அப்படிங்கிற அளவுக்கு அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய வாகனத்தில் பெருங்கூட்டமாக வந்து அவங்களுடைய ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டபோது இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல அறிமுகமான ஆள் மக்களுக்கு. இப்போ உங்களை விட புதிதாகவும் அறிமுகம் இல்லாதவர்களும் வாங்கின வாக்கை விட நீங்கள் உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக வளர்ந்துருக்கு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் கடந்த 2019 வடசென்னையில் பாராளுமன்ற தேர்தலில் முதன் முறையாக நான் போட்டிட்டேன். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டிட்டேன். இப்போது ரெண்டு தொகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பூர்வீக தொகுதி இல்லை, புது தொகுதி தான். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கடுமையான ஒரு தேர்தல் களமாக தான் இருந்தது. அந்த சூழல் வந்து அவ்வளோ மிக மோசமானதாக தான் இருந்தது. என்ன அப்படின்னா இது நான் சொல்லும்பொழுது ஏதோ அவங்க சமாளிப்புக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்க தோணும். ஆனால் நிதர்சனம் களத்தில் நின்று பார்த்ததுனால நான் அந்த உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ரெண்டு பக்கமுமே இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக பெருந்தொகை கொடுத்து, நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெருந்தொகை கொடுத்து மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருந்த ஒரு வேட்பாளர், ரெண்டு முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேட்பாளர் மூன்றாவது முறையும் போட்டியிட்டார். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் போட்டியிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் மாவட்ட செயலாளர் அவர்களே போட்டியிட்டார். மக்கள் நீதி மையமும் கிட்டத்தட்ட அப்படி தான், ஒரு பெரிய தொழிலதிபர் போட்டியிட்டார். ஒரு தேர்தல் களம் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் சந்தித்த தேர்தலே ஒரு தேர்தலில் ரெண்டு முறை ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில் நான் பார்த்ததே இல்லை. அதிகபட்சமாக நான் விசாரித்த எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுத்தாங்க ஒரு வாக்கு இருக்குது, 1000 கொடுத்தாங்க ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு பேசியதை மட்டும்தான் நான் காதில் வாங்கினேன். ஆனால் நான் கண்ணார கண்டது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் பல முறை நான் தேர்தல் ஆணையத்திடமே போய் முறையிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்காமல் ஒரு வாக்கிற்கு 5000 ரூபாய் வரைக்கும் பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது. நிறைய முறை அது ஆதாரத்தோடு நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சோம். அதையும் தாண்டி பெண்களுடைய வாக்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளோட வாக்கு, விவசாய பெருங்குடி மக்களுடைய வாக்கு, கடலோடி மக்களுடைய வாக்கு, இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்கு என்று தனித்தனியாக பிரித்து அந்த வாக்கிற்கு பணம் கொடுப்பதை கையாண்டாங்க. அது இல்லாமல் நிறைய உள்ளூர் அளவிலான நிறைய பிரச்சனைகளை தூண்டிவிடவும் செஞ்சாங்க. ஒரு நேர்மையான களம் அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லாமலே இருந்தது. ரொம்ப ஒரு இன்னும் பேருந்துகளே செல்லாத ரொம்ப குக்கிராமங்கள் நிறைஞ்ச பகுதி தான் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. ஒரு சில சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிற இளைஞர் பெருமக்களுக்கு தெரியலாம், இன்னும் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தாத ரொம்ப குக்கிராமங்கள் நிறைஞ்ச பகுதியாக தான் இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதி இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாதார நெருக்கடி, குறிப்பாக பெண்கள் வந்து இந்த தனியார் வங்கி குழுக்களில் கடன் எடுத்துக்கிட்டு அதை அடைக்க முடியாமல் அந்த 100 நாள் வேலை மட்டும்தான், கொரோனா காலகட்டம் வேறு. இந்த வாக்கிற்கு பணம் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த பணம் வாங்கினதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு செலுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முழுக்க பணம் பட்டுவாடா ஆனது, இருந்தாலும் எனக்கு தெரிந்து பூம்புகார் சட்டமன்ற தொகுதி அளவிற்கு பணம் பட்டுவாடா ஆனதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட என்னோட தாங்கும் சக்தியையும் தாண்டி களத்தில் நின்று உண்மையாக உழைச்சிருக்கோம். மக்கள் கொடுத்த வாக்கு அதுக்கு மிக மிக குறைவு தான். ஏன்னா ஒரு எதிர்கட்சியில் போட்டிக்கிட்ட வேட்பாளரே
தன் வாயால் சொன்னது, என்னை நான் உங்கள் உழைப்பில் என்னால் நான் 10 விழுக்காடு கூட உழைக்கலம்மா, இருந்தாலும் அவ்வளோ கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னாங்க. நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன், நான் வாங்கிய வாக்குகள் நான் நேர்மையாக வாங்கிய வாக்குகள் அப்படின்னு அவருக்கு பதில் சொல்லிட்டு தான் வந்தோம். சமகாலத்தில் ஒரு பெண்ணாக அரசியலில் பங்கெடுக்கிறதுல உள்ள சிக்கல்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, அரசியலில் பெண்கள் பங்கேற்கிறது வந்து ஒரு ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டாக யாராவது ஒருத்தர் ஒருவர் இருவர் வாழ்ந்திருக்கலாம், இல்லை அரசியலில் ஒரு பெரும் ஒரு இடத்தை அடைஞ்ச ஒருத்தரை காலம் காலமாக அந்த ஒருத்தரையே எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, அரசியலில் பெண்கள் பங்கேற்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்திலையும் சரி, இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்திலையும் சரி, அதே நெருக்கடி தான், அதே நெருக்கடி தான். ஆனால் வந்து அந்த தளம் எப்படிப்பட்ட தளம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒரு ஒரு பொது வெளியில் வந்து ஒரு பெண் பேசுகிறாங்க, ஒரு அரசியல் பேசுகிறாங்க, தனக்கான அங்கீகாரம், அதற்கான பெண்களுக்கான ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டுவது, அவர்களுக்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செய்வது அப்படிங்கிற முகத்தான் வந்து நிற்கிற பெண்கள் என்னெல்லாம் வந்து சிரமப்படுவாங்களோ அதே சிரமம்தான். ஆனால் அமைப்பு ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுனுடைய மிக முக்கிய நோக்கம் சம உரிமை, பெண்களுக்கான சரியான பங்கேற்பு, அதுக்கான தலைமைத்துவம், அவங்களுக்கான வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் கொண்டு தான் இப்படிப்பட்ட அமைப்புகளில் பெண்கள் இருக்கணும். அவங்களுக்கான ஒரு இதுவரைக்கும் எந்த அதிகாரமும், இப்போ ஒரு சம உரிமை அப்படிங்கிறது வந்து பேசுகிறாங்க, நிறைய அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, சமூக நீதி பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. ஆனால் நிதர்சனம் யதார்த்தம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். அதிலும் குறிப்பாக வந்து ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து, இப்போது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிற சூழல் வேறு, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கான சூழல் வேறு. அப்போ கிராமப்புறங்கள்லேருந்து ஒரு ஒரு உள்ளேருந்து வெளியில் வந்து ஒரு அரசியல் தளத்தில் வந்து நிற்கிறதுன்றது, குடும்பத்தை விட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம் ஒரு அரசியல் தளத்தில் வந்து நிற்கிறது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள், இந்த மாதிரியான பெண் அரசியல் தலைமை எடுக்கணுன்றதுக்கான ஊக்குவிப்பாளர்கள் நிறைய பேர் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கூடவே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்து, இன்னும் ஆழமாகவும், இன்னும் அதிகாரமற்ற மக்களுடைய அதிகாரத்தை கேட்பதற்காகவும், குரலற்ற மக்களுடைய குரலாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண்கள் அரசியல் பங்கேற்பில் நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இனி வரப்போகும் தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி குறையும் என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, நாம் தமிழர் கட்சி முன்னாடி வாங்கின 1.1% வாக்கு வாங்கும் பொழுதும், அடுத்த தேர்தலில் அவங்க 4% எட்டுவாங்க அப்படின்னு எந்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து கணிப்பாளர்களும் சொல்லலை. ஒரு சிலர், ஒரு இருவர் நீங்கள் விரல் விட்டு சொல்லிடலாம், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விழுக்காடு இல்லைன்னா ஒரு 4 விழுக்காடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தளம் எப்படிப்பட்டதாக அமையும்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்த்தாங்க. அதே போன்று 4 விழுக்காடுக்கு பிறகும் அதே பேச்சு தான் இருந்தது. நாடாளுமன்றத்தில் வாங்கியிருக்காங்க, சட்டமன்றத்தில் வாங்கிறது ரொம்ப கடினம், இரு பெரும் கட்சிகள் இருக்குது, 50 ஆண்டு காலமாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊடகமும் சரி, அவங்களுடைய பின்புலமும் சரி, அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறை, இப்படி பல வியூகங்களில் அவங்களுக்கான ஒரு வெளிப்படையத்தன்மையாகவும், இல்லை வந்து அவங்கள வெளிப்படுத்தும் முகத்தான ஒரு விளம்பரம், ஒரு அப்படி ஒரு ஒரு பிரபல நோக்கு, அப்படி அப்படிலாம் இருந்து கிட்டத்தட்ட உடனே ஆட்சிக்கு வந்து அப்படியே அமர்ந்தவங்கன்னு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இனி வரும் தேர்தலில் வாக்கு குறையும் அப்படின்னா இந்த தேர்தலே எங்களுக்கு குறைஞ்சிருந்துருக்கணும். அதையும் தாண்டி இப்போ ஒரு 7 விழுக்காடு 8 விழுக்காடு வந்து நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள், வென்று முடிப்பதற்கான வேலையை இன்னும் திட்டமிட்டு நுணுக்கமாக, இன்னும் சரியான ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பலமும் இந்த அனுபவமும் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் வெகுவான ஒரு வேலைப்பாடுகளோடு அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றியோடு சந்திப்போம் நாங்கள். திமுகவின் புதிய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதாக பத்திரிகைகளும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்கள், அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இது ஆரம்பத்திலேயே வந்து இப்போ அவங்க பதவியேற்ற காலம் தொட்டே அவங்க நிறைய துறைகளுக்கு போகிறாங்க, வீதி வீதியாக நடக்கிறாங்க, கழிவறையை போய் பார்க்குறாங்க, வீடுகளை போய் பார்க்குறாங்க, இது மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் அவங்க அப்படி அந்த கரண்ட்லேயே வச்சுருக்கணும், மக்களை வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பிலே வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்து நடவடிக்கைகள்லாம் முதலில் நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடுகளை தான் பார்த்தோம். அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு சரிவர அமையுது அப்படின்னா நிச்சயமாக இந்த பெட்ரோல் டீசல் விலையினால இப்போ வந்த உடனே சொன்னாங்க, இலவசமாக உங்களுக்கு பெண்களுக்கு உள்ளூர் அளவில் பயணப்படுறதுக்கு கட்டணம் இலவசம் அப்படின்னாங்க, பேருந்து கட்டணம் இலவசம்னாங்க. இப்போ ஒரேடியாக பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகரிச்சிருச்சு,
அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசு தான் பண்ணுது, நாங்கள் மாநில அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. மாநில அரசினுடைய வரியை குறைச்சாலும் பெட்ரோல் விலையை குறைக்க முடியும் அப்படிங்கிறத நான் அரசிடம் கேட்குறேன். ரெண்டாவது, இந்த இப்போ சமீபத்தில் நடந்த இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை உடனடியாக அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வெளியில் துரத்தி விட்டுட்டு வீட்டைலாம் இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம், மீனவர்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க பதவியேற்ற பிறகு இதுவரைக்கும் 5 முறை ஆட்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க, துரத்தப்பட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் வந்து ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்றதுக்காக இத்தனை உயிர்கள் போராடி உயிர்களை கொடுத்து மூடப்பட்ட ஸ்டெர்லைட்டு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அது திறந்து விடப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம், ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது, இவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு செயல்பட போகுது, அரசு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் தேசிய மீன்வள மசோதான்னு சொல்லிட்டு ஒரு மசோதா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு என்னன்னு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா கடலோரங்கள் முழுமைக்கும் கடல் முழுக்க கடலாளிக்கே மீனவர்களுக்கே சொந்தன்ற நிலை மாறி இன்னைக்கு நான் காசு கொடுத்து தான் கடலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது நெருக்கடி காலம் வந்து இன்னைக்கு சட்டமாகவும் மாற்றப்பட போகுது. ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ள அது சட்டமாக மாற்றப்பட்டுரும். அப்போ ஒவ்வொரு நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிலைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் போராட்டம், எல்லா இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம். இப்போ இவர்களோட செயல்பாடு என்னவா இருக்கு? நாங்கள் வந்து வந்த பிறகு நோய் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கோம், நோய் தளர்வு காலகட்டத்தில் தான் அவங்களுடைய ஆட்சி சில செயல்பாடு வந்தது. இப்போ சரியாக அவங்க ஆட்சி செய்கிறாங்க, மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் அவங்கள வந்து விமர்சிக்க போகிறதில்ல. ஆனால் அதே தவறுதலான ஒரு விஷயத்தை நோக்கி நகரும்போது கண்டிப்பாக விமர்சிக்க தான் செய்வாங்க. இது வந்து சரியான ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொன்னதே அவங்களுக்கு இதுக்கான பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ சமீபத்தில் சென்னை அரும்பாக்கத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்களின் வீடுகள் இடிக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தும் நிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் இதே போன்ற சம்பவங்கள் மீனவர்களுக்கும் நடந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பே நல்ல தண்ணி ஓடைக்குப்பம்னு சென்னையில் ஒரு பகுதியை இந்த முதல் அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு நோட்டீஸ் சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை கூட மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்காமல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்து அதை ஒட்டிட்டு போயிட்டாங்க. அது 15 நாளைக்கு முன்னாடி அறிக்கை ஒட்டணும்னு சொல்கிறாங்க. அது 5 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பாலத்தில் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது மக்கள் சரியாக கவனிக்கவும் இல்லை. அது குறித்து அரசு தரப்பு வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இரவோடு இரவாக, இரவு சரியாக 1-12 மணி இருக்கும், அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய வாகனத்தில் பெருங்கூட்டமாக வந்து அவங்களுடைய ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டபோது மக்கள் என்ன செய்வதுன்னே தெரியாமல் திகச்சிருந்த போது எரிவாயு உருளை மட்டும் சிலிண்டரை மட்டும் தூக்கி வெளியில் வச்சுட்டு வாக்கையெல்லாம் வந்து JCP வச்சு இடித்த வரலாறு உண்டு. அப்போ மக்கள் வந்து பரிதவிச்சாங்க, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, குழந்தைங்க இப்போ வச்சுருந்த குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வாங்கி வச்சுருந்த பொருட்கள், அவங்க வந்து அவங்களுடைய சொத்து அப்படின்னு நினச்சி வச்சுருந்த வலை, அதுக்கான உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனாங்க. இது அது அதே மாதிரி பல கிராமங்கள் அந்த மாதிரி ஒடுக்க அங்கேருந்து பிடுங்கப்படுது. சரி, நீங்கள் என்ன எதுக்கு காரணம் சொல்லி பிடுங்கினாங்கன்னா, இது அரசினுடைய இடம், இது ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. சரி, ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்த நீங்கள் திருப்பி வாங்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க அந்த இடத்த அப்படின்றது கேள்வி. இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஊர் பேரே நல்ல தண்ணீர் ஓடை குப்பம். எங்கே கெட்ட தண்ணி ஓடுனாலும், எங்கே உப்பு தண்ணியாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு அந்த கிராமம் மட்டும் நல்ல தண்ணியாகவே இருக்கும், அதுக்கு தான் அந்த பேரே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலேருந்து மக்களை அப்புறப்படுத்தி கண்ணகி நகர் செம்மஞ்சேரின்னு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தாராள இடத்துல மீன் வளர்த்தி வலை உலர்த்தி காய வச்சு ஒரு பரந்த பரப்பில் வாழ்ந்த மக்களை ஒரே ஒரு காரணம் சொல்லி ஒரே நாள் இரவு அவரோட தலையெழுத்தை மாற்று முகத்தான் கொண்டு போய் செம்மஞ்சேரியிலையும் கண்ணகி நகர்லையும் போட்டாங்க. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு, உரிமை, இறை மாண்பு, மனித மாண்பு இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு போய் பாருங்கள். அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரின்னு அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள்லேருந்து வந்தாலே ஒரு வேலைக்கு போனால் காவல்துறையில் போய் என் மீது எந்த வழக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு NOC வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் வேலை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. ஒரு 10 அடுக்குமாடி குடியிருப்பில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு முறையும் அரசு செய்து 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வாழ்ந்த மக்களை இப்போதான் அவங்க ஆக்கிரமிப்புக்குள்ளாயிருக்காங்கன்னு தெரியுதா? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை யார் யாரெல்லாம் கையகப்படுத்தியிருக்காங்க, அது எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், இல்லை பெரிய இப்போ வடநாட்டிலேருந்து வந்து குடியேறியவர்களாக இருக்கட்டும், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களே இல்லாத நபர்கள் கூட இந்த மண்ணினுடைய பொது நிலங்களை, நீங்கள் தனியார் நிலங்களை பற்றி நான் பேசலை, பொது நிலங்களை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மண்ணில் குடியிருக்கிற மக்கள் தானே அவங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கமாக அடித்து அவங்கள துரத்திருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான நிலத்தை கொடுக்க வேண்டியது அரசாங்கம் தானே. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டு வாங்கப்பட்ட
புறம்போக்கு நிலங்களாக இருக்கட்டும், பொது நிலங்களாக இருக்கட்டும், புஞ்சை தரிசாக இருக்கட்டும், அந்த நிலங்களை கிராம நத்தமாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு நீங்கள் பட்டா போட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்து குடியிருப்புகள் கொடுத்து அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. ஒரு வீட்டில் இருந்தவங்களும் இழுத்து இன்றைக்கி சாலையில் விட்டுருக்கீங்க, தெருவில் விட்டுருக்கீங்க. அதை தவிர இந்த அரசு வேறு என்ன செஞ்சுருக்கு? இது பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அப்படி அப்படி ஒவ்வொரு கிராமமாக நகர்த்தும் போது நாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம். ஒவ்வொரு அந்த வலியை நாம் உணரும் போது தான் தெரியுது நம்ம படுகின்ற துயரம். அப்போ யாராவது வந்து கேட்க மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். அப்படி யாராவது வந்து கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களான்னு நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விட்டுட்டு போனதனுடைய நிலைமை தான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த நல்ல தண்ணி ஓடக்குப்பத்தை முடிஞ்சால் ஒரு தடவை போய் பாருங்கள். அந்த இடத்த அந்த மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி அந்த இடம் என்னவா வைக்கப்பட்டிருக்குன்னு போய் பாருங்கள். செடி வச்சு வளர்க்குறாங்க, அதுவும் இந்த மணி பிளான்ட் வச்சு வளர்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்த இடம், ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருந்த இடம், மக்கள் ஓடி ஆடி விளையாண்ட இடம், அந்த குழந்தைங்க அங்கேயே படுத்து உருண்ட இடம், அப்படிப்பட்ட ஒரு பூர்வீகத்தை அடித்து துரத்திட்டு இப்போ தான் மணி பிளான்ட் வச்சு வளராத ஒரு செடியை வளர்த்தெடுப்பதற்காக அந்த இடத்த நிழல் தராத செடிகளை வளர்த்தெடுப்பதற்காக அந்த இடத்த ஒரு பூங்கா மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ மக்களுடைய வயிற்றுச்சலை கொட்டி கொண்டு அவர்களுடைய வாழ்வியலை பிடுங்கி அந்த இடத்துல நீங்கள் பூங்கா வைக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்றைக்கி அதுதான் அரும்பாக்கத்து மக்களுக்கும் நடந்திருக்கு. இது இதோட மட்டும் நிற்காது, நீங்கள் வேணால் பாருங்கள் பல கிராமங்கள் இந்த மாதிரி பறிப்போக இருக்குது. சரி, அந்த இந்த மண்ணினுடைய குடியிருப்பு வாசிகளுக்கு குடிமக்களுக்கு குடியிருப்பு அமைச்சு தர வேண்டியது அரசின் கடமையா இல்லையா? அப்படி அவங்க வந்து அரசினுடைய பொது நிலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர, அவங்கள இப்போ நீங்கள் தெரு காலி செஞ்சுட்டீங்க, இப்போ தெருவில் நிற்கிறாங்க, இப்போ அவங்கள யார் இப்போ ஏற்றுக்கொள்வோம்? அவங்களா இப்போ அந்த நாட்டோட மக்கள் இல்லைன்னு ஏதாவது அடிச்சு விரட்டுற பிளான் இருக்கா? அப்படி தான் கேட்க தோணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல சூழ்நிலை. இது ஜனநாயக நாடே கிடையாது. ஒரு முதலாளித்துவ நாட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு சீர்கேடெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ அரசியல்வாதிகள், அப்படியே சமூகத்தை சரிவர உற்று நோக்குகின்ற அரசியல்வாதிகள்லாம் பலர் இருக்காங்க. சமநிலை பேசுகிறவங்க, ஈக்குவாலிட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இனிமேல் எந்த மக்களுக்கும் வரக்கூடாது. இனியாவது இவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் பூர்வகுடி மக்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் பூர்வகுடி மக்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிக்கு தான் மாறி மாறி இந்த மக்களும் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சிருக்காங்க. வெற்றி பெற வைத்த இந்த அவர்களையே தான் அந்த மக்களையே தான் இவர்களும் அடித்து அடித்து விரட்டி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையை உருவாக்கி கஷ்டப்பட்டு அந்த மண்ணில் இருக்கிற பூர்வகுடிகள் தான் அங்கே இருக்கிறாங்களாம். 70 விழுக்காடு பேர் பூர்வகுடிகள் அங்கே இல்லை, 30 விழுக்காடு பேர் தான் இருப்பாங்க. வாக்கெல்லாம் வந்தவர்கள், வெளி மாநிலத்திலேருந்து வந்தவர்கள் எவ்வளவு ஆதிக்கம், ஒரு பகுதியவே சுற்றி வளைச்சு வச்சுருக்காங்க. ஒரு அம்மா சமூக வலைத்தளத்திலே பேசுகிறாங்க, எங்கள் குடியிருப்புகளை நீங்கள் அடித்து துரத்துனீங்களே, ஒரே ஒரு கட்டிடத்தை, ஒரு வடநாட்டுக்காரவங்களுடைய கட்டிடத்தை உங்களால் இடிச்சிட முடியுமா? அப்போ இது என்ன மனநிலையில் இவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்றா இருக்குது. ஆனால் மக்கள் எழணும், இன்னும் அப்படியே கடந்து போவோம், இதை கொஞ்சம் சகித்துக்கொள்ளும். ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் சகித்துக்கொள்ள தொடங்கிட்டாங்க, உரிமையை கேட்டு பெற மறுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வலியாகவும் வேதனையாகவும் இருக்கு. சென்னை பழவேற்காடு தொடங்கி கேரள மாநிலம் நீரோடி வரை 1000 கிலோமீட்டருக்கு மேலாக கடற்கரை இருந்தும் மீனவர்கள் பெருத்த எண்ணிக்கையில் வாழ்ந்தும் இந்த நாள் வரை அவர்கள் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக மாறவில்லையே, இதுக்கு என்ன காரணம்? முதன்மையான காரணம் வந்து ஒரு சரியான ஒரு ஒரு ஒற்றுமை, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை. இது வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். இன்னொன்று, அரசியல் பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து இந்த நெய்தல் நில மக்களுக்கான விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஏதாவது ஒருத்தரை நீங்கள் விரல் விட்டு சொல்லிடலாம், ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லிடலாம். அதை தாண்டி அரசியல் பங்கேற்பு என்னப்பா, ஒரு அரசியலில் வந்து பங்கேற்றால் மட்டும்தான் நமக்கான அதிகாரத்தையும் நமக்கான அரசியல் நிலைப்பாட்டையும் நமக்கு தேவையையும் போய் பேசுவதற்கான அந்த உரிமையை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத மறந்தாச்சு. அப்படி ஒரு உண்மையிலே அப்படி ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த நெய்தல் நில மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சட்டம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ காளியம்மாலாம் உண்மையாக சொல்லணும்னா, எனக்கெல்லாம் அரசியலில் வரணும் அப்படிங்கிற ஒரு துளி கூட நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் சிறு வயதில் ஒரு 5ஆம் வகுப்போ 6ஆம் வகுப்போ படிக்கும்போது எல்லாரும் நீங்கள் பெரிய வளர்ந்தா என்ன ஆவீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அது நினைவில்லை. நான் சொன்ன ஞாபகம் கூட எனக்கு இல்லை. என்னோட சமூக அறிவியல் ஆசிரியர், நான் தற்போது போட்டியிட்ட போது பூம்புகார் தொகுதியில் போட்டியிடும் போது என்னை பார்த்துட்டு வாழ்த்த வந்தார். அவர் தான் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் தற்போது இருக்கிறார். நான் அவர்கிட்ட 3ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கிட்ட படித்தேன், என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியர். அவர் சொன்னார், எல்லாரும் நான் கேட்கும்போது எந்திரிச்சு 3ஆவது படிக்கும்போது நான் கேட்கும்போது எல்லாரும் நான் மாவட்ட ஆட்சியர் ஆவேன்,
நான் வந்து காவல்துறை அதிகாரி ஆவேன், மருத்துவர் ஆவேன் சொல்லும் போதே நீ நான் முதலமைச்சர் ஆவேன் சொன்ன ஆள் நீயே, சரியான அப்ப எடுத்த முடிவை தான் இப்பயும் எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒருபொழுது ஒரு துளி கூட அந்த மாதிரி எனக்கு நினைவில்லை, நான் அப்படி சொன்னேனா அப்படின்றதுக்கெலாம் கூட எனக்கு நினைவில்லை. அப்படி ஒரு எண்ணத்தோடு நான் அரசியல் தளத்திற்கும் நான் வந்ததா தெரியல. ஆனால் எனக்கு இருந்த ஒரே வெறி என்ன அப்படின்னா, இந்த இனத்திற்கான அரசியல் பங்கேற்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் அந்த ஒரு அவர்களுடைய கட்சி என்ன சொல்லுதோ, அந்த தலைமை என்ன சொல்லுதோ, அதன் அடிப்படையில் நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இந்த மக்களுடைய உரிமையை பற்றி யோசிக்கிறாங்களா, இல்லை இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை இந்த கடல் நமக்கானது தான் அப்படின்றத அவங்களால உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பிகிட்டே இருந்தது. அப்போ எழும்பிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது, அந்தந்த மாவட்ட வாரியாக, இல்லை அந்தந்த மக்கள் வாரியாக, அந்தந்த அமைப்புகள் வாரியாக தனித்தனியாக தனித்தனியாக பிரிந்து 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 அவர்களுக்கென்று அவர்களுக்கென்று ஒரு ஒரு வட்டமாக போட்டு கொண்டிருக்கிறாங்க. தவிர அந்த பல வட்டங்கள் ஒரு வட்டமாக மாறலை, அவங்களுக்கான அரசியல் பங்கேற்பு உறுதி செய்யலை. இப்போ நீங்கள் பாருங்கள், காக்கா குருவியை சுட்டா கூட கேட்பதற்கு சட்டம் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட என் இன சொந்தங்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு சட்டம் இல்லை. இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே மிகவும் ஆபத்தான தொழில் செய்வதில் 2வது ஆபத்தான தொழில் செய்கிறது கடலோடி. அந்த கடலோடியை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம், இல்லை வந்து அந்த கடலோடி மக்கள் இனிமேல் அவங்க துயரப்படக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கொள்கை ஒன்றுமே கிடையாது. தமிழக அரசில் ஆங்கிலேயன் காலம் தொட்டு, ஆங்கிலேயன் எப்போ நம்மள்ட்ட ஒப்படைக்க போனோன்னா அந்த காலம் தொட்டு இருந்தது ஒரு தமிழக அளவில் மீன்வளத்துறை அப்படிங்கிறது. அதுவுமே இன்றைக்கி ஒரே ஒரு இது மட்டும்லாம் கிடையாது, மீன்வளத்துறை தான் பேர், மீனவர் நலத்துறையெல்லாம் கிடையாது, அது ஒரே பேர். அதுவும் கால் பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளம், அதுதான் அது ஒரு 3-4 துறை சேர்ந்து ஒன்று வச்சுருக்காங்க. மத்திய அளவில் கிட்டத்தட்ட 65,000 கோடி அந்நிய செலவாணி ஈட்டி தரக்கூடிய ஒரு ஒரு மக்களுக்கு மத்திய அளவில் ஒரு துறையே இல்லாமல் இருந்தது. இப்போ சென்ற ஒரு 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 ஓரிரு வருடங்களுக்கு முன்பு நாங்கள் அமைக்கிறோம்னு சொன்னாங்க, இப்போ தான் டேபிள் சேர்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு அமைச்சரையும் போட்டிருக்கிறாங்க. அவர் அலுவலகம் திறந்துட்டாரா, இல்லை அந்த மக்களுக்காக என்னதான் பேசி முடிவெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. ஆனால் திடீர்னு முன்னாடி தேசிய மீன்வள கொள்கை வந்தது, இப்போ தேசிய மீன்வள மசோதா வந்திருக்கு, கொள்கை மசோதா வந்திருக்கு, இப்போது திரும்ப அடுத்தது அது சட்டமாக்கப்பட போகுது. சரி, சட்டமாக்கப்பட்டால் என்னப்பா நிலமை அப்படின்னா, கடல் வந்து கார்பரேட்டுங்க, அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் ரெண்டு பட்டா கார்பரேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டாட்டம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு கடல் வந்து கடலோடிகளுக்கு இல்லை, கடல் வந்து மீனவ மக்களுக்கு கிடையாது, முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டும் கார்பரேட்டும் இன்னைக்கு கவர்மெண்ட் மூலமாட்டு கார்பரேட்டுக்கு தாரை வார்க்கப்படுது. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் அரசியலில் பங்கேற்காது, அரசியலில் வந்து நீங்கள் ஈடுபடாது, அரசியலில் உங்களுடைய வந்து நம் இந்த மக்களுக்கான விடியலை, இந்த மக்களுக்கான இடத்தை தக்க வைப்பதற்கான நில உரிமையை பெறுவதற்கான கடல் உரிமையை பெறுவதற்கான வாய்ப்பை வந்து எப்படி நீங்கள் பெற முடியும்? அந்த அரசியல் ஆளுமை இல்லாமல் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் எப்படி வகுக்க முடியும்? அதன் கார பொருட்டு தான் நான் இந்த களத்துக்கு வந்தது. இது போன்று எல்லாரும் இந்த அரசியலை உற்று நோக்கணும், கவனிக்கணும், இது உள்ளே வரணும். அதிகாரம் ரொம்ப வலிமையானது இல்லையா, அந்த அதிகாரத்தை அடையணும் அப்படின்னா இந்த அரசியல் தளம் நமக்கு ரொம்ப அவசியம். அது ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி ஒதுங்கி போகாமல் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து ஒற்றை அந்த மக்களுடைய ஒரு பெரும் ஒற்றுமையை காட்டினால் மட்டும்தான் நிச்சயமாக அது வென்றெடுக்க முடியும். இல்லை அப்படின்னா, நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பே 3 வருடங்களுக்கு முன்பிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், கடல் விற்பனைக்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து கடல் முழுக்க காசாக்கப்பட போடுது போகுது, ப்ளூ எக்கானமி நீல பொருளாதாரன்ற பேரில் கடலை விற்பனை செய்ய போகிறாங்க, விற்றுட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கடலுக்கு போகணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பணம் கட்டி தான் போகணும், கட்டணம் செலுத்த சொல்லுவாங்க, நீங்கள் அதை மீறினீங்க அப்படின்னா சிறை தண்டனை விதிப்பாங்க, உங்களுக்கு வாழ்நாள் தடை விதிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எனக்கு செய்தியை நான் படித்த விஷயங்களை எல்லாம் சொன்னேன். ஒருத்தரும் நம்பலை, ரொம்ப வலியாக இருந்தது. இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் மக்கள் இனிமேலாவது விழித்து கொள்ளணும், இனிமேலும் அதை அப்படியே சாதாரணமாக கடந்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் சொன்னோம். அப்போ யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல, இதோ கொண்டு வந்துட்டாங்க. கடலுக்கு போகணுன்னா நீங்கள் கட்டணம் செலுத்தணும், 12 மணி நேரம் தான் நீங்கள் கடலில் இருக்கணும், இந்த நாட்டிக்கல் மைல்லேருந்து அந்த நாட்டிக்கல் மைலுக்கு மேலே போகக்கூடாது, போனால் மாநில அரசுகிட்ட ஒரு அனுமதி வாங்கணும், மத்திய அரசுகிட்ட ஒரு அனுமதி வாங்கணும், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும், இந்த வலையை தான் பயன்படுத்தணும், இந்த என்ஜினை தான் பயன்படுத்தணும், ஒரு அதிகாரி எப்போ வேணாலும் ஏறி உங்களை ஆய்வு பண்ணுவார்னு இப்படி பல்வேறு விதமான ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதே போன்று மரக்காணத்திலேருந்து நாகப்பட்டினம் வரையிலான கடற்கரையை 4.5 லட்சம் ஹெக்டேர் 4.5 லட்சம் ஹெக்டேர் கடலை விற்றுருக்குறாங்க தனியார். இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு.
ஆனா தொடங்குற காலத்துட்டு இந்த தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்களே, தொடங்குற நிலையில இருந்து நம்ம விட்டுட்டு முழுமையாக அவங்க ஒரு திட்டமிடலே முடிச்சு இன்னைக்கு சாலை போட்டுட்டு இருக்கிறாங்க, கப்பல் போக்குவரத்து நடக்க போகுது, 5 நாட்டிகள் மைலுக்குள்ள சிறுவித மீன்பிடிப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த சின்ன படகுகள் வச்சு மீன் பிடிக்கிறவங்க இல்லாமல் போகிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் மீன் பிடிக்கிறவங்களோட நிலைமை இன்னும் மோசம். இப்போ தாய் கப்பல்களுக்கு இந்த இந்தியா எல்லை வரைக்கும் உள்ளே வர வரைக்கும் 12 நாட்டிகள் மைல் உள்ளே வர வரைக்கும் அனுமதி வழங்கப்படுது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற மக்களை ஒரு பெரிய வர்த்தக கப்பலோட மோத விட போகிறாங்க. விசைப்படகுலாம் வணிக கப்பல் சட்டத்தில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடக்குது. இதெல்லாம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறோம், ஆனால் அதை பேசுவதற்கான ஒரு தளம் அரசியல் பங்கேற்பு தான், அரசியல் தளம் தான். அந்த அரசியல் தளத்தில் பங்கேற்காது ஒற்றுமையாக நிற்காது ஒருபோதும் நம்ம அதிகாரத்தை அடையவே முடியாது. யார்கிட்டையாவது போய் தான் கையை கேட்டு கெஞ்சிட்டு நிற்கணும். அந்த இனிமேல் கெஞ்ச வேண்டாம், நமக்கான அதிகாரத்தை நாமே வகுப்போம். அதனால தான் எல்லாரும் ஒன்றுபட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் அழைக்கிறதுக்கான